உக்ரைனுடனான போர் நீண்ட காலம் நீடிக்கலாம் என ரஷ்யாவின் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் புடின் கூறியுள்ளார். உக்ரைனுடனான போர் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய அதிபர் புடின் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என பல்வேறு அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் அணு ஆயுத பயன்பாடுகள் குறித்து கேள்வி கேட்டபோது, அணு ஆயுதங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளோம். அணு ஆயுதங்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம். உக்ரைன் உடனான போர் நீண்ட காலம் நீடிக்கலாம். ஆயுதங்கள் ஒரு தடுப்பு, மோதலை அதிகரிக்க தோண்டும் காரணி அல்ல. ஒருவேளை அமைதி வழிமுறைகள் தோற்றால் ரஷ்யா தனது நலன்களை பாதுகாக்க எங்கள் வசமுள்ள அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக்க மட்டுமே ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று கூறியுள்ளார். அவரது கருத்துக்களுக்கு அமெரிக்கா உடனடியாக கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அணு ஆயுதங்கள் பற்றிய எந்த ஒரு தளர்வான பேச்சும் முற்றிலும் பொறுப்பற்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரை சீதாகணம் கூறியுள்ளார். யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.